எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் இருக்குது. Many of us are going through trials in our life. பாருங்க, இந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குனாரு. பார்வோன் கையிலேந்து ரொம்ப அற்புதமாய் வெளியே கொண்டு வந்த தேவனுக்கு அவங்க வாழ்க்கையின் பாதையை ஸ்மூத்தா அனுப்பியிருக்கலாம். நீங்க நேரம் கானானுக்கு போக அனுப்பியிருக்கலாம். இல்ல, நிறைய உபத்திரத்தை இருக்கிறார். முதல் சந்திப்பு எது மேலும் அமாலிக்க ஜனங்களை பார்க்கறாங்க. போயிட்டு அவங்களை சந்திக்கும் பொழுது என்ன செய்ய போகிறோம் யோசிக்கும் பொழுது கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கத்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் பெரிய உபத்திரம். இந்த உபத்திரத்தை கத்தர் அனுமதி கொடுக்கிறார். ஏன் உபத்திரம் கொடுக்கிறார்னா, அப்பதான் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பாத்திரமாக மாற முடியும். உங்க உபத்திரங்களை பயன்படுத்தி உங்களை அவர் சரியா அந்த அந்த வச்சிருக்கிற அந்த பிளஸ்ஸிங்க்கு ஏற்றபடி உங்களை மாத்தி அமைக்கிறார். இதுதான் நடக்கிற காரியம். உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தியாச்சு, ஒரு பிளஸ்ஸிங் வெயிட் பண்ணுது, காணான் என்று ஒரு பிளஸ்ஸிங் காத்துட்டு இருக்குது. ஆனா அங்க போகிறதுக்கு முன்பாக அநேக உபத்திரங்களை கத்தர் அனுமதி கொடுப்பார். இந்த உபத்திரமும் உங்களை உடைக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை உருவாக்குறதுக்காக. இந்த உபத்திரம் வரும்போது இது ஒரு சவாலாக வரும், இது ஒரு சேலஞ்சா உங்களுக்கு வரும். இந்த சேலஞ்சை நீங்க தாண்டினால்தான் நீங்க ஜெயத்தை பார்க்க முடியும், நீங்க ஆசீர்வாதங்களை காண முடியும். உபத்திரத்தை நீங்கள் கடந்து போவீங்க, தனியாக இயேசு கூட போவீங்க, இயேசு நடத்தி கொண்டு போவார். Let me tell you something, you are not alone in your trials, Jesus is within the trials. நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான உபத்திரவத்தில, உங்க வாழ்க்கையில எல்லா அவமானத்திலையும் எல்லா பாடுகளையும் நீங்க தனியாக இல்ல, கர்த்தர் துணையாக கூட இருக்கிறார். இது வரைக்கும் நீங்க கடந்து போயிட்டு இருக்கிற உபத்திரம் ஏன் நீங்க ஜெயிக்க முடியல தெரியுமா? You don't trust in God. நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கல. ரெண்டாவது, உங்களுக்கு ஜெயிக்கணும் ஆசையும் கிடையாது. ஆனா கர்த்தர் எதிர்பார்ப்பு தெரியுமா? என் பிள்ளை ஜெயிக்கணும், என் பிள்ளை ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த மாதம் ஆண்டு தெளிவா என்ன பேசுறா, யூ மஸ்ட் பி விக்டோரியஸ் திஸ் மந்த். ஹல்லேலூயா. தாவீது வந்து கோலியாத்தை சந்திக்கிறதாக இருந்தது. He has to face Goliath. கோலியாத்தை அவன் சந்தித்து ஜெயிக்காவிட்டால் அவனால அரண்மனைக்குள்ள போயிருக்க முடியாது. சவுலை சந்திக்காவிட்டால் அவனால சிங்காசனம் உட்கார்ந்திருக்க முடியாது. In every level of your life, there is a challenge. There is a trial. You have to face it. சந்திச்சே ஆகணும். அது சந்திச்சு மேற்கொண்டால் தான் நீங்க அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். அநேகர் இன்னும் அதே இடத்துல நிக்கிறீங்க. நீங்க ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு. You shall be victorious over all your trials. Hallelujah. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, பாவத்துல ஜெயம் உண்டாகும். நம்ம பாவத்தை ஜெயிக்கணும். பாவனா என்ன நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்னமும் நம்ம பாவத்துக்கு அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Many of us still living as a slave to sin. பாருங்க, சில இன்னமும் அந்த பாவத்தை மேற்கொள்ள ஜெயிக்க முடியல. சொல்லுங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், என்னால இந்த பாவத்தை மேற்கொள்ளவே முடியல. இப்படி அநேக விதமான பாவத்தில விழுந்து இன்னமும் ஒரு குற்ற உணர்ச்சலே வாழ்றாங்க. They are unable to prosper in their life. வாழ்க்கையில எதுலையுமே சரியா முன்னுக்கு வர முடியாது தெரியுமா? ரகசியமா ஏதோ ஒண்ணு மறைஞ்சிட்டு இருக்குது. அப்ப பாவத்தை ஜெயிக்கணும்மா, மாம்சத்தை ஜெயிக்கணும், சொந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். அப்படியே நீங்க பேச ஆரம்பிக்கணும். நீ என்னத்த சொல்ற, நான் சொல்றது நீ கேளு. இயேசுக்கு இது பிடிக்காது, இதை நான் செய்ய மாட்டேன். உங்க மாம்சத்தை ஜெயிக்க வச்சீங்கன்னா நீங்க இயேசுவை தோக்கடிக்கிறீங்கன்ற அர்த்தம். வெரி சிம்பிள். இஃப் யூ அலோ யுவர் ஃபிளஷ் டு வின், யூ ஆர் புட்டிங் கிறிஸ்ட் டு ஷேம். கிறிஸ்துவை நீங்க அவமானப்படுத்துகிறீங்க. இன்னும் எத்தனை தடவை அவரை சிலுவைக்கு ஏற்ற போறீங்க? முழுமையாய் பரிசுத்தமா நீ வாழணும். கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு ஜெயத்தை தர போகிறார். That sinful thoughts, that sinful spirit, பாவமான ஆவிகள் உங்கள் சரீரத்தை விட்டு ஆத்மாவை விட்டு வெளியாக போகுது. There are demons that are holding, gripping your souls. உங்கள் ஆத்மாவை சாத்தா பிடிச்சு வச்சிருக்க. ஏன் தெரியுமா? இந்த பாவத்தின் மூலமா தான் உங்களை பாதாளத்துக்கு தள்ள முடியும். கர்த்தர் இந்த ராத்திரி ஒரு விடுதலை உங்களுக்கு தருகிறார். நம்மளுக்கு ஜெயம் எப்படித்தான் வருது? இயேசுவால தான் வருது. God doesn't want to live in the darkness anymore. இனி நீங்கள் பாவத்தில் வாழக்கூடாது, பாவத்தை ஜெயிக்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சாத்தானை ஜெயிப்பீர்கள். உங்க வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே அவன் தான். He is the main reason. பாவத்துல உங்கள் சரீரம் பாதிக்கப்படுது. ஆனா மத்த எல்லா காரியத்திலையும் சாத்தான் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஆதிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் மனுஷனோட போட்டி போடுகிறான். என்ன போட்டி தெரியுமா? நான் ஒரு காலத்துல ஆண்டவருக்குள் ரொம்ப க்ளோஸா இருந்தேன். I was very close with God. ஆனா என்னுடைய பெருமை நிமித்தம் கர்த்தர் என்னை விரட்டிட்டாரு.
அப்போ இந்த மனுஷன் மாத்திரம் அவர் சமூகம் இருக்க முடியுமான்னு சொல்லி தான் மனுஷனோட போட்டி போடுகிறான். ஏதாவது ஒரு வகையில மனுஷனை கர்த்தர் விரட்டணும். ஹீஸ் ஒர்க்கிங் ஹிஸ் ஹார்ட் ஆன் தட். எப்படியாவது மனுஷனை கர்த்தர் விரட்டணும். அதாவது நம்ம அடிக்கடி பாவத்தில் விழுகிறோம், அடிக்கடி பிரச்சனை கடந்து போகிறோம், அடிக்கடி சில போராட்டம் நடக்குது. இதை விட்டு நம்ம தேவனுடைய விலை விலகி போயிடும். திருப்பி திருப்பி ஆண்டு நம்மளை கொண்டு வர திருப்பி. Why this is happening? Because that's the aim of the devil. Hallelujah. இந்த நாள் வெல்லும் சாத்தா நம்ம சிந்தை மூலமாய் நம்மளோட மாம்சத்தின் மூலமாய் நம்மளை ஜெயித்துக்கிட்டு தான் இருக்கிறான். பட் ஆஸ் எ கிறிஸ்டியன் யூ மஸ்ட் பி வெரி ஸ்பிரிச்சுவலி மெச்சுவர். நீங்க ரொம்ப மெச்சுவர்டா இருக்கணும், ஆவியில முதிர்ச்சியுள்ளதா இருக்கணும். And then you'll be able to win the victory over the demons. இது நமக்கு புரியும் நினைக்கிறோம். சாத்தா நம்ம நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன் எனக்குள்ள இருக்கிறான் இல்ல, கர்த்தருக்குள்ள வந்து ஆகணும். உங்க சொந்த பலத்தினால ஆயுதங்கள்னால நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாது, அடிக்க முடியாது, விரட்ட முடியாது. இயேசுவால மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா. In all that you are going through, demons are responsible over it. சாத்தானுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், மேலோட்டமா பாக்குறோம், மேலோட்டமா போய் காரியங்களை செய்கிறோம். ஆனா ஆழத்துல யார் இருக்கிறா, அதோட வேறு யாரா இருக்கா, நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம டைரக்டா அவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஜெபத்துல. You must be open spiritually. நீங்க ஆவியில உங்க கண்களை திறந்து பார்க்கணும். Some of you give up. நீங்க நானும் எவ்வளவோ ப்ரே பண்ணிட்டேன், எவ்வளவோ ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், ஒண்ணுமே மாறல. Some people you need to pray repeatedly for them. விடாம ஜெபிக்கணும், விடாம ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஒரு முடிவு வர்றவனுக்கு ஜெபிச்சுட்டு ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்குள்ள இருக்கிற ஆவிகள் ஒரே மாதிரி கிடையாது. சிலருக்கு வேற விதமா அவன் செயல்படுகிறான். ஹல்லேலூயா. So this is demonic attack. சாத்தானுடைய தாக்குதல்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர போகிறார். இனி எத்தனை நாள் நம்ம தோத்து போக போறோம்? We have to be victorious. நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வழி நடக்க ஆரம்பிச்சமே நம்ம கர்த்தர் நித்தியமா ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா.